நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று 13வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு. ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் அதிபர்கள் பங்கேற்பு. நாட்டின் தொன்மையான பாரம்பரியத்தை பாதுகாக்க கலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். தீவிரவாத செயல்பாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். தூய்மை இந்தியா திட்டத்தின் 2வது கட்ட கிராமப்புற தூய்மை குறித்து ஆய்வு இன்று தொடக்கம். பொது இடங்களில் துப்புரவு செயல்பாடுகளை நேரடியாக கண்காணிக்க நடவடிக்கை. கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் செயல்பாடுகள் இழப்பை சரிசெய்ய ஒரு இயக்கத்தை தொடங்குகிறது தமிழக அரசு. ஆசிரியர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தமிழ்நாட்டில் புதிதாக 2213 டீசல் பேருந்துகள் மற்றும் 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். சட்டப்பேரவையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஆலோசகராக முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி நியமனம்.